Hi friends, welcome to Easy Craft Channel. இன்றைக்கி வந்து கலர் பேப்பர்ஸ் வச்சு கிராஃப்ட் குட்டியாக ஒரு கிராஃப்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நிறையா கலர் கொஞ்சம் ஒரு ரெண்டு கலர் ஒரு மூணு கலர் கிராஃப்ட் ஷீட்ஸ் எடுத்துருக்கேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லோ கலர் எடுத்துருக்கேன். நீங்கள் என்ன கலர் வேணால் எடுத்துக்கலாம். குட்டியாக ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இது ஆல்ரெடியே பண்ணிக்கும், பட் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓகே, இப்போ இதை வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கலர் கிராஃப்ட் ஷீட் எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஸ்கேல் எடுத்து சும்மா தான் நான் வரைகிறேன். சும்மா ஒரு அப்ராக்சிமேட் நான் மெஷர்மெண்ட்லாம் எதுவும் வைக்கல, அப்படியே சும்மா ஒரு ஒரு ஆனால் கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு கட் பண்ணி வரைஞ்சிட்டு அதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி தனியாக எடுத்ததுக்கப்புறமா அது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருந்தோம்ல அந்த பேப்பர், அந்த ஸ்ட்ரிப், அது வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம மடித்த இடத்துல கட் பண்ணணும். இது நிறையா கிராஃப்டில் பண்ணியிருப்போம், ஆல்ரெடி ஒரு ஃப்ளவர் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி தான் இதுவும், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி அந்த மடித்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கோங்க, சின்ன சின்ன லைன் ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு கட் பண்ணது கொஞ்சம் ஃபுல்லாக கட் பண்ணிடுவீங்க, ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, பாதி மட்டும்தான் கட் பண்ணி விட்டுடணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த கார்னரில் வந்து ஒரு ஒரு சென்டிமீட்டருக்கும் கொஞ்சம் கம்மியாக நீங்கள் லைன் போட்டுட்டு அது வரைக்கும் நம்ம கட் பண்ணணும் அப்படின்ற ஒரு லைன் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டேன் அந்த லைன் ஃபுல்லாக. ஸோ கட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க, விரிச்சிட்டு அதை வந்து திருப்பி மடக்கணும். இப்போது அதை வந்து திருப்பி மடிக்கணும். இப்போ நம்ம எப்படி மடித்து வச்சுருந்தோமோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஆப்போசிட் சைடில் மடித்து ஃபெவிகால் அந்த கார்னரில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டணும். இப்போ நான் கார்னரில் மட்டும் கம் அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன். இப்போ ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பிடிச்சி விட்டுடுங்க, பிடிச்சிக்கோங்க. இது வந்து இது தனியாக இருக்கட்டும். ஓகே, இது தனியாக இருக்கட்டும். அடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வந்து தேவைப்படும். நியூஸ் பேப்பர் எல்லாம் நீங்கள் கலர் பேப்பரை கூட இந்த மாதிரி பண்ணலாம், பட் சரி ஓகே நம்ம நியூஸ் பேப்பரே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் எடுத்துருக்கேன். அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணதை வந்து நம்ம வந்து சுருட்டிக்கலாம். இப்போ நான் சுருட்டிட்டு கொஞ்சமாக ஃபெவிகால் எஜ்ஜில் மட்டும் கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு ஒரு ஸ்டிக் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்க போகிறேன். ஏதாவது ஸ்டிக் வச்சு நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஸ்டிக் வச்சு ரோல் பண்ணேன், நீங்கள் ஊதுபத்தி குச்சி வச்சு கூட ரோல் பண்ணலாம். நான் ரெண்டு ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த கார்னரில் நம்ம செஞ்சு வச்சுருந்தாலும் அந்த கார்னரில் மட்டும் ஃபுல்லாகவே அப்படியே கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து சுருட்ட ஆரம்பிக்கணும். அந்த ஸ்டெம் அந்த நியூஸ் பேப்பர் ஸ்டிக் தான் நம்மளுக்கு ஸ்டெம் மாதிரி. ஸோ அதை வந்து சுருட்ட ஆரம்பிக்கணும். அதை எப்படி சுருட்டினாலும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சுற்றினோம், ஐ மீன் கண்டினியூஸாக சுற்றக்கூடாது, அதை கீழே கீழே சுற்றிட்டே வரணும். இப்போ நான் எப்படி சுற்றுறேனோ அதே மாதிரி சுற்றிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் நிறையவே கம் போட்டுட்டு நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். அப்படியே கீழே கீழே சுற்றிட்டு இப்போ ஒரு ஃப்ளவர் மாதிரி மாறிடுச்சு அழகாக. இதே மாதிரி நான் ரெண்டு மூணு கலர்ஸில் செஞ்சு வச்சுருக்கேன், அதையும் உங்ககிட்ட காமிக்கிறேன். அதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன ஸ்டெம்பு அந்த நியூஸ் பேப்பர் தெரியாமல் இருக்கிறது சாட்டன் ரிப்பன் வச்சு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நான் இன்னொன்றும் இன்னும் ரெண்டு கலர்ஸ் செஞ்சுக்கேன், ஒரு ஆரஞ்சு ஒரு எல்லோ. நான் எல்லோ பிங்க்குக்கு மட்டும் சுற்றலை, அந்த சாட்டன் ரிப்பன் அதையும் நான் சுற்றிக்கிறேன். இப்போது சாட்டன் ரிப்பனும் சுற்றலாம். உங்ககிட்ட சாட்டன் ரிப்பன் க்ரீன் கலர் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கலர் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் க்ரீன் கலர் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை கூட சுற்றிக்கலாம். அந்த நியூஸ் பேப்பர் தெரியக்கூடாது, அவ்வளோதான். ஸோ இப்போ அந்த சாட்டன் ரிப்பன் என்ன பண்ணுறேன்னா, ஃபெவிகாலே போதும், ஹார்ட் டூக்கன்லாம் தேவைப்படாது. ஃபெவிகால்னால் கொஞ்சம் காயத்துக்கு லேட்டாகும், காயத்துக்கு மட்டும் கொஞ்சம் அலோவ் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த நியூஸ் பேப்பர் தெரியாத மாதிரி இருக்கிறதுக்கு நான் வந்து சுற்றிட்டேன். இப்போ வந்து நான் சுற்றி ஒட்டிட்டேன். ஸோ எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ வந்து நான் மூணு கலரில் செஞ்சுருக்கேன். நீங்கள் இன்னும் நிறைய கலரில் செஞ்சு பொக்கேவாக கூட வைக்கலாம். ஓகே, இது வந்து நான் வந்து ஃப்ளவர் வைஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த ஃப்ளவர் வைஸும் நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ ஸோ மச்.